இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேந்தமங்கலம் வந்திருக்கோம். சேந்தமங்கலத்தில் வந்து காடவராய கோப்பெருஞ்சங்கனால் கட்டப்பட்ட கோட்டை கோவில், இதுதான் சிவனுக்காக பெரிய கோட்டை கோவிலை கட்டினார். இதுதான் நுழைவாயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே போகலாம். உள்ளே போகிறோம். உள்ள வந்தோம்னா பாருங்க, இந்த தூண்லாம் பாருங்க, நம் மன்னர் எப்படி வியந்து கட்டியிருப்பாருன்னு பாருங்க, அந்த பலிபீடத்தை பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கா கோவில். இதுதான் அந்த கோவில். கோவில பாருங்க, பார்த்தீங்களா அந்த கோவில். கொஞ்சம் வேலை நடக்குது இந்த கோவிலில். நம்ம கோவிலை சுற்றி பார்க்கலாம். பாருங்க, இதுதான் பெரிய கிணறு. அந்த காலத்தில் இந்த நம்ம சிவனுக்காக உருவாக்கப்பட்ட இது இதெல்லாம் இல்லையா. இதுதான் அவர் என்னுடைய கோவிலோட லாஸ்ட்டு சுத்தணும். நம்ம கோவிலுக்குள்ளே சுற்றி பார்க்குறோம். நல்லா பாருங்கள், இதுதான் ஏரி இருக்காங்க பாருங்களா. அந்த கால தமிழ்லாம் நமக்கு தெரியாது. இதோ பாருங்க, இதுதான் கோபுரம். மாமன்னர் எப்படி கட்டியிருக்காரு பாருங்கள். அந்த சிற்பங்கள்லாம் பாருங்க, உங்களுக்கு இதுதான் மண்டபம். இங்கே பாருங்க சிற்பத்தெலாம் நல்லா இருக்குங்களா. இங்கே பாருங்க பாருங்க, மரம் மாதிரி அழகாக இருக்குங்களா பாருங்க. இந்த பாருங்க, சிவனுக்காக கண்ணை கண் கொடுத்த கண்ணபிரான் பார்த்தீங்களா. இந்த தூண்லாம் பாருங்க, இதில் பாருங்க பால் கு சிவனுக்கு வந்து பால் கொடுக்கு பாருங்க, காம்பல் வந்து சுரந்து. இந்த கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறோம் நம்ம ஃபுல்லாக பாருங்க. இந்த கோவிலை ஃபுல்லாக பாருங்கள், பாருங்க சிவனுக்கு அபிஷேகம் நடக்குது உள்ளே அந்த தண்ணி தீர்த்தம். இந்த பாருங்க நல்லா, இந்த பாருங்க ஒவ்வொரு தூணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சுக்கிறார் பாருங்கள். பார்த்தீங்களா கோபுரத்தெல்லாம் பாருங்கள், மழை பெய்ஞ்சாலும் தண்ணி தான் போகிறோம். இதுதான் கோட்டை, எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கோவிலோட கோட்டையை சுற்றி. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே வந்தாச்சு கோவிலை. எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. இதுதான் நந்தி, நம்ம நந்தி வர மாதிரி நந்தி. இதுதான்
நம்ம இப்போ மறுபடியும் உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு பார்த்தா பாருங்கள் அழகாக இருக்குங்களா. இங்கே முல்லைசாமி கோயில் நடக்குது.